ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வென் அண்ட் ஷைன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 50 days ஸ்டடி பிளான், டே பை டே என்ன சப்ஜெக்ட் என்ன டாபிக் படிக்கலாம் அதை பத்தி பார்க்க போறோம். கமெண்ட்ல ஒரு விஷயம் மட்டும் கேட்காதீங்க, குரூப் 2 வருமா 2A வருமா இல்ல எப்போ வரும் அப்படி கேட்காதீங்க. எனக்கும் தெரியாது, நானும் உங்களில் ஒருவன் தான். அது வரும்போது நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன், லாஸ்ட் வீடியோஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன், அது நல்லதா இருந்தது. பாசிட்டிவ் மட்டுமே நல்லா இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிடாது, நெகட்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க நிறைய நெகட்டிவிட்டி பார்க்க வேண்டியதா இருக்கும். அதாவது என்னடா படிச்சுட்டே இருக்க, 4 வருஷம் படிக்கிற, 3 வருஷம் படிக்கிற, படிக்கிறேன் சீன் போட்டே இருக்க, இந்த மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. பேசுறவங்க பேசட்டும், கேட்கறவங்க கேட்கட்டும், நம்ம போக்கஸ் என்ன, படிக்கணும் படிக்கணும், போஸ்டிங் வாங்கணும், அதில் மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. எதுவுமே காதல வாங்கிக்காதீங்க. இன்னைக்கு உங்க பின்னாடி பேசுறவங்க எல்லாருமே நாளைக்கு நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்க முன்னாடி வந்து ஒரு சல்ட் அடிப்பாங்க. அப்ப இருக்க பாருங்க ஒரு கெத்து, அந்த மூமெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணுங்க. கத்துக்கிற ஒவ்வொரு மனிதரும் படைப்பாளி தான். ஸோ எதுவுமே கண்டுக்காம படிக்கிறத மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பிளான் குள்ள போலாம். ஸோ நம்ம பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேர் ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, சில டைம் வந்து பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி நான் பிளான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து பின்னாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்க்ளைமர், பிளான் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட், இப்ப வரைக்குமே நியூ புக் படிக்கலாமா பழைய புக் படிக்கலாமா கான்செப்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க, 100% அதை ஃபுல்லா முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா புது புக் பழைய புக்லாம் வந்து போகலாம் ஓகேங்களா. புது புக் தான் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஃபுல்லா படிங்க, பழைய புக் தான் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஃபுல்லா படிங்க, அதுக்கப்புறமா தனியா வந்து பாத்துக்கலாம். சிலபஸ் டாபிக் வைஸா படிங்க சரிங்களா. சரி, நம்ம பிளான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெய்லி 4 hours வந்து பிரிக்க போறோம் ஓகேங்களா. நான் வந்து ஃபுல் டைமா படிக்கிறேன், டெய்லி வந்து 8 hours படிப்பேன், 4 hours பத்தாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த 4 hours பிளான என்ன சொல்லிருக்கணும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல ரிவிஷன் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து வேறா படிங்க சரிங்களா. நிறைய படிச்சா கண்டிப்பா தப்பாகாது, கலாம் சரி சொல்லியிருக்காரு சரிங்களா. சரி, இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜ் இருக்கும் தமிழ், இங்கிலீஷ் ஓகேங்களா, 100 questions கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் 25, ஜிஎஸ் 75, மொத்தம் 200 questions இருக்கும். 300 marks வந்து கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பையனாக்கா கிடையாது, ஒரு க்வெஸ்டனுக்கு 1.5 marks கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் நெகட்டிவ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ டிஎன்பிசி எந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாலும் ஃபுல்லா என்ன பண்ணுங்கன்னா எல்லா க்வெஸ்டனும் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா. சரி, இப்போ நம்ம 4 hours கொடுத்துருக்கேன். இந்த 4 hours நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 hours வந்து பையனாக்கா லாங்குவேஜுக்கு பிரிக்க போறேன் சரிங்களா. சோ என்னதான் ஆனாலும் சரி, அதாவது லாங்குவேஜ் நான் வந்து 100% நான் வந்து படிச்சுட்டேன், எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணாட பரவாயில்ல, லாங்குவேஜ் 2 hours படிங்க ஓகேங்களா. சோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 95+ வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் 95+ வாங்கணும், 100 நம்ம வந்து வாங்கலாம் ஓகேங்களா. ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னதான் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 2 hours லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க லாங்குவேஜ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போஸ்டிங்க வாங்கிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட், 2 hours சப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறோம்னா, 30 minutes மேக்ஸ் வந்து பார்க்க போறோம் டெய்லியும், 30 minutes கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா. 1 hour தான் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். போதுமானு கேட்டா கண்டிப்பா போதுமானதுதாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு லாங்குவேஜ் தான் அதிகமா கான்சன்ட்ரேட் நீங்க வந்து பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற 100 questionல 25 வந்து மேக்ஸ்க்கே வந்து கொடுத்துறாங்க. 75 questionல கிட்ட ஒரு 15-20 வந்து பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 50 questions வந்து ஜிஎஸ் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா. சோ இந்த 50 marks நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா இல்ல அப்படின்னா இந்த 140-150 marks வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, நீங்க யோசிச்சு பாருங்க சரிங்களா. சோ ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி எல்லாம் போயினாக்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, லாங்குவேஜ் மட்டும் அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணுங்க சரிங்களா. சரி, நம்ம பிளான எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, 50 நாள் பிளான 10-10 பிரிக்க போறோம் ஓகேங்களா. 5-10 பிரிக்க போறோம். சோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 5வது 10 நீங்க வந்து செம்மையா டாப்ல இருப்பீங்க ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் 10 நாள் ஃபேஸ் நம்ம வந்து பாக்க போறோம். இந்த ஃபேஸ்ல நம்ம லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணல ஓகேங்களா. அதாவது 2 hours லாங்குவேஜ் நான் கொடுத்துருக்கேன், நீங்க படிச்சுட்டே இருங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சில பேர் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, சில பேர் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. சோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, லாங்குவேஜ் சிலபஸ் எடுங்க, தமிழா இருந்தாலும் பரவாயில்ல இங்கிலீஷா இருந்தாலும் பரவாயில்ல, சிலபஸ் எடுங்க. சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாத வந்து பாருங்க, ப்ரீசியர் க்வெஸ்சன் டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு எவ்வளவு ஆன்சர் பண்ண முடியுது அதெல்லாம் பாருங்க, புக் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க சரிங்களா. சோ 10 நாள் லாங்குவேஜ்ல இதான் வந்து பண்ண போறீங்க. என்ன பண்ணணும், க்வெஸ்சன் பேப்பர், சிலபஸ் மொத்தமா நீங்க வந்து போய் பாக்கணும் ஓகேங்களா. க்வெஸ்சன் பேப்பர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 2A 4 நடந்திருக்கும், எல்லா க்வெஸ்சனும் கலெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் வரலாம். நான் டாபிக் வைஸா வந்து கொண்டு போறேன், கண்டிப்பா சாத்தியமான ஒரு சிலபஸ் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டே 1 ஓகேங்களா. சரி, இந்த பிளான் பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் ஆனாலும் அந்த நாள்ல இந்த பிளான் நீங்க முடிச்சிடணும் ஓகேங்களா. எக்காரத்து கொண்டு வந்து போயினாக்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க, பார்ட் டைம் வந்து ஒதுக்காதீங்க, நம்மளே பார்ட் டைம் தான் படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாலிட்டி பேசிக் ஓகேங்களா, அரசியல் அமைப்போட அடிப்படையை நீங்க படிக்கணும். என்னதான் படிக்கணும் அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பிரியாம்பல் முன்னுரை, சோர்சஸ் மூலங்கள், ஷெடியூல்ஸ் அட்டவணை, பார்ட்ஸ் பகுதிகள் ஓகேங்களா. இவ்வளவு இருக்கே ஒரு நாள் எப்படி படிக்க முடியாது 1 hour அப்படின்னா கண்டிப்பா முடியும் தான். சரி, இங்க பாருங்க, ஷெடியூல்ஸ்,
சோர்சஸ் சாரி ப்ரியாம்பிள் பார்ட்ஸ் ஓகேங்களா. இது மூணுமே நம்ம சேனல் ஷார்ட்கட்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இது மூணுமே நீங்க முடிச்சிடலாம். சோர்சஸ் ஒரு குட்டியான டாபிக் தான், மேக்கிங் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சோ மேக்கிங்ல என்னெல்லாம் நீ படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கமிட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க, டிராப்டிங் கமிட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. வரைவு குழு அம்பேத்கர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. சோ அந்த மாதிரி கமிட்டி எல்லாம் படிச்சுக்கோங்க, அது மட்டுமே இந்த பேசிக்ல உங்களுக்கு போதும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேக்ஸ் நம்பர் சீரீஸ் நீங்க படிக்க போறீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே டூ பார்த்தோம் அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை, மைசூர் வார், மராத்தா வார், கர்நாடிக் வார் ஓகேங்களா. அதனால மராத்தா போர்கள், கர்நாடிக் போர்கள், மைசூர் போர்கள். என்னடா 1 hour இவ்வளவு கொடுத்துருக்க, இல்ல சாத்தியமானு கேட்டா ரொம்ப சப்பையான விஷயங்க. என்ன அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், மைசூர் வார், கர்நாடிக் வார் ஓகேங்களா. இது மூணுமே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒரு வீடியோ வந்து போயினாக்கா 15 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் பார்த்தாலே போதும், 1 hour ஃபுல்லா நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் ஓகேங்களா. மறந்தா வர சீக்கிரம் வந்து போட ட்ரை பண்றேன் ஓகேங்களா. சோ 1 hour கஷ்டப்படாதீங்க, வீடியோஸ் மட்டுமே பாருங்க, உங்களுக்கு போதுமா தான் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் மேக்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னா, சிம்பிளிபிகேஷன் பேசிக்கா பாக்க போறீங்க, சுருக்கு ஓகேங்களா. பேசிக் மட்டும் பாருங்க, ரொம்ப வந்து உள்ள போக வேணாம், பேசிக் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க சரிங்களா. அடுத்தது டே த்ரீ ஓகேங்களா. சோ டே த்ரீ என்ன பண்ண போறீங்கன்னா, டே ஒன் அண்ட் டூ ரிவிஷன். என்னதான் டே ஒன் அண்ட் டூ செம்மையா படிச்சுட்டேன் டவுட்டே இல்லைனாலும் அப்படின்னு பரவாயில்ல, டே ஒன் அண்ட் டூ திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்புக்கு நீங்க 3 times கண்டிப்பா ரிவைஸ் பண்ணி ஆகணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. சரி நெக்ஸ்ட் என்ன படிக்க போறீங்கன்னா, சோலார் ஃபேமிலி ஓகேங்களா. சூரிய குடும்பம் தான் நீங்க படிக்க போறீங்க. இங்க மேக்ஸ் கிடையாது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரெண்டு வந்து கொடுத்துருக்கேன், ரிவிஷன் கொடுத்துருக்கேன், இதுவும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. சோ சோலார் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து டீடைலா படிங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 8 planets 8 கோள்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வரும், எத்தனை வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு, எத்தனை டென்சிட்டி இருக்கு, அந்த மாதிரி டீட்டெயிலா நீ படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அர்த்தம் பண்ண முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் டே போர். டே போர் பார்த்தோம் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, பொருளாதார தன்மை ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் அல்ஜிப்ரா மெத்தட்ல நீங்க வந்து பாக்க போறீங்க ஓகேங்களா. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் பார்க்ஸ், தேசிய பூங்கா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா நீங்க பாக்க போறீங்க. நேஷனல் பார்க்ல எதுக்கு பாக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சில ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, மேப் க்வெஸ்சன் கேக்குறாங்க. சோ குரூப் போர்ல நீங்க வந்து பாத்திருப்பீங்க, அன்எக்ஸ்பெக்டடா வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதனால மேப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நேஷனல் பார்க் எங்க போறது தேட வேண்டாம், நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டுருக்கோம், ஷார்ட்கட்ஸாவே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியாக ஷார்ட்கட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்க ஈஸியா வந்து முடிச்சிடலாம் சரிங்களா. நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி நான் வீடியோ போட்டிருக்கேன், அது மட்டும் நீ பார்த்தா நீ போதும் ஓகேங்களா. சோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நான் முடிஞ்சதுக்கு எல்லாமே கவர் பண்றேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மேப் ரீடிங் நான் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன், இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன். சோ மேப் ரீடிங் நல்லா பாத்துக்கோங்க, எக்ஸாம் ஸ்ட்ரெண்ட் வந்து மாத்துறாங்க. சோ மேப் ரீடிங் என்ன அப்படின்னா, ஜியோகிராபி க்வெஸ்சன் தான் மேப் ரீடிங் சரிங்களா. எந்த ஊர் எங்க இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க, அந்த மேப் வந்து படிச்சுக்கோங்க, நம்ம சேனல் போடுறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் டே 5 பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளிபிகேஷன் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ஓகேங்களா. அது இப்படி கொடுப்பாங்க இல்லையா, சோ எம் ஸ்கொயர், 2m/n அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சம்ஸ் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ஓகேங்களா. ஹாஃப் அன் அவர்ல என்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும் பாருங்க, பின்னாடி போக போனா ஃபுல்லா வந்து பாத்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் லார்ட்ஸ் பார்ட் 1 ஓகேங்களா, பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ லார்ட்ஸ் வந்து 1 hour வந்து பார்த்து முடிக்க முடியாது, கண்டிப்பா சாத்தியம் கிடையாது. சோ என்ன பண்ண போறீங்கன்னா, வாரணாசிங்ல இருந்து டல்ஹௌசி வரைக்கும் ஓகேங்களா, என்ன பேசிக்கா வந்து பாருங்க சரிங்களா. நம்ம சேனல்ல ஹிஸ்டரி ரிவிஷன் பார்ட் 2 நான் வந்து போட்டிருக்கேன், அந்த பார்ட் 2 இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன், அதை பாத்துக்கோங்க, அதுவும் மோதல் எனஃபா இருக்கும் சரிங்களா. சரி டே 6 போலாம். சோ டே 6 பார்த்தோம் அப்படின்னா, லார்ட்ஸ் பார்ட் 2 ஓகே, அங்க பார்த்தோம் இல்லையா, இங்க பார்ட் 2 பார்க்க போறோம், துரைகள், பிரபுகள் ஓகேங்களா. அதேதான் வாரணாசி வந்து டல்ஹௌசி வரைக்கும் டீட்டெயிலா இங்க வந்து பாக்க போறீங்க. டல்ஹௌசிக்கு சில பேர் இருந்தாங்க, நெக்ஸ்ட் பிளான பாத்துக்கலாம் சரிங்களா. மேக்ஸ்ல ஸ்கொயர் ரூட்டும் கியூப் ரூட்டும் பாக்க போறீங்க. டே 7 ரிவர்ஸ் அண்ட் இந்தியாவும் மேக்ஸ் ரிவிஷனும் ஓகேங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் அண்ட் இந்தியா நான் 2 videos வந்து போட்டிருக்கேன், அந்த 2 videos தெளிவா நின்று நிதானமா நீங்க பாத்தீங்கனாலே போதும், எதுவுமே நீங்க பாக்க வேணாம், ஈஸியா அட்டன் பண்ணலாம். இப்ப ரீசெண்டா குரூப் 4 அந்த க்வெஸ்சன் கூட நீங்க அந்த வீடியோ பாத்திருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேக்ஸ் ரிவிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தோம் இல்லையா, நம்பர் சீரீஸ், சிம்பிளிபிகேஷன் பார்த்தோம், அதெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா. டே 8 பார்த்தோம் அப்படின்னா, சாயில் ஃபாரஸ்ட் ஓகேங்களா, மண்ணும் காடுகளும் பாருங்க. இன்ஃபேக்ட் இது ரெண்டுமே வீடியோ நான் போட்டுட்டேன், ஒரு வீடியோ 8 minutes வந்து இருக்கும், அதை மட்டுமே பாருங்க, மோதல் எனஃப் தான் இருக்கும். நான் PDF கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரிவைஸ் ரிவர்ஸ் ஓகேங்களா, ரிவர்ஸ் வந்து ஒரு பெரிய டாபிக், மறந்து போயிடும், அதனால திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கோவா, நேஷனல் பார்க்ஸ், தேசிய பூங்கா இங்க வந்து படிக்கணும் சரிங்களா. சோ நேஷனல் பார்க்ஸ் எல்லா நேஷனல் பார்க்ஸ் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஷார்ட்கட்டா போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒரு டாபிக்கா வந்து யோசிக்காதீங்க, மேப் ரீடிங் கேட்கறாங்க, சோ பாத்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே 9 பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் 1 யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் ஓகேங்களா. என்ன அப்படின்னா, பாலிட்டியில ஆர்டிகல் 1-4 வரைக்கும் ஓகேங்களா கொடுத்துருப்பாங்க. சோ ஸ்டேட் வந்து எப்படி பிரிப்பாங்க, எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிடிச்சாங்க இல்லையா, அந்த ஃபார்ம்லாம் இங்கதான் பின்னாக வரும்.
சோ இதுக்கான பேசிக் நான் வந்து பாலிட்டி பார்ட் ரிவிஷன்ல பார்ட் டூல நான் வந்து போட்டிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி கமிட்டிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த கமிட்டிஸ் வீடியோஸ்ல இதோட கண்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கும், அதையும் பாத்துக்கோங்க சரிங்களா. அதை பார்த்து நீங்க புக்கை பாத்தீங்க அப்படின்னா சப்பையா ஈஸியா வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. அட் லாஸ்ட் டே 10 பாத்தீங்க அப்படின்னா 9 டேஸ் என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. என்னதான் செம்மையா நீங்க படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதான் வந்து 10 நாளுக்கான ரிவிஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 10 நாள் வந்து நல்லா வந்து பண்ணுங்க. 9th டே நான் வந்து நெக்ஸ்ட் பிளான் நான் வந்து போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ண மட்டும் நீங்க முடிக்க முடியும். அதே மாதிரி எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து இங்க சொல்லியிருக்கேன், புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பிடிக்கல மொக்கையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ கமெண்ட் சொல்லுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்பிசி குரூப் 2A வந்து என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும் வீடியோ நான் போட்டிருந்தேன், யாரும் எலிஜிபிள் அப்படின்ட்டு அதை பாக்காதங்க. லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. ஷெட்யூல்ல ஏன்னா வந்து டவுட் வந்துச்சா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கான்ட்ரவர்சி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.